பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் மோகன் வைத்யா பல்வேறு படங்கள் மற்றும் சீரியல்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானார் மோகன் வைத்யா. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சக போட்டியாளர்கள் அவரை நயனா என்று அழைக்க தொடங்கினர். அதன் பிறகு ரசிகர்களும் அவரை நயனா என்று அழைத்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக உள்ள மோகன் வைத்யா அவ்வப்போது தனது போட்டோக்களை ஷேர் செய்து வருகிறார். மேலும் விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் ஜோடி நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளார் மோகன் வைத்யா. பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் மோகன் வைத்யாவும் செய்தி வாசிப்பாளரான பாத்திமா பாபுவும் ஜோடியாக நடனமாடி வருகின்றனர். அதாவது நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் என பதிவிட்டுள்ளார். இளைஞர் ஒருவர் கண்ணீருடன் இருக்கும் போட்டோவையும் ஷேர் செய்துள்ளார் மோகன் வைத்யா. மேலும் பொறுத்திருந்து பாருங்கள், நான் சொல்வது சரியா என்று சொல்லுங்கள் என்றும் கூறியுள்ளார் மோகன் வைத்யா. அவரின் இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள் என்ன ஆச்சு நைனா என்று கேட்டு வருகின்றனர். பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் ஏதாவது பிரச்சனையா என்றும் ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற வனிதா வேலை செய்யும் இடத்தில் துன்புறுத்தல் இருப்பதாகவும் சீனியர் பெண் ஒருவர் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாகவும் கூறி நிகழ்ச்சியில் இருந்து விலகப் போவதாக கூறினார். இதில் ரம்யா கிருஷ்ணன் வனிதா பெர்ஃபார்மன்ஸுக்கு குறைந்த மதிப்பெண்கள் வழங்கியதால் தான் பிரச்சனை என கூறப்பட்டது. தற்போது மோகன் வைத்யாவும் டிஸ்அப்பாயின்மெண்ட் என பதிவிட்டிருப்பது ரசிகர்களுக்கு பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் பிரச்சனையா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என்பது கூடுதல் தகவல். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.